இது வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது. இது 6வது வருஷமாக அன்னதானம் வழங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சிம்மல் பிரதி பண்ண ஏற்பாட்டில் ஃபுல்லாகவே அம்மா சமாதிக்கு மலர் அலங்காரம், தலைவர் சமாதிக்கு மலர் அலங்காரம், அண்ணா சிலைக்கு அண்ணா சமாதிக்கு மூணுத்துக்கு மலர் அலங்காரம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேருக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். எல்லாமே காலையில் ஆரம்பித்து அன்றைக்கி ஃபுல் டே இங்கே 6வது வருஷமாக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு ஐயா வருவாங்க, ஓபிஎஸ் ஐயா வருவாங்க, வைத்தியலிங்க அண்ணங்கள்லாம் வந்துருக்காங்க. எல்லாமே மொட்டு மொத்தமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஹையர் எஜுகேஷன் அந்த அம்மா செல்லர் இருக்கு இல்லையா, அங்கே மாலை போட்டுட்டு இங்கே வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எங்களுக்கு எங்களுக்கு எந்த சூழ்நிலையும் எங்கள் பணியில் தோய்வு இல்லாமல் இதே உத்வேகத்தோடு நாங்கள் சீரும் சிறப்புமாக இன்னும் செயல்பட்டுட்டு தான் இருப்போம். இனியும் ஐயா பின்னாடி அணி வகுத்துக்கு நாங்கள் அடுத்த கட்டம் ரெடி ஆகிட்டோம். சார், இப்போ பாதுகாப்பில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க? ஒரே டைமில் 5000 பேர் கூடக்கூடிய ஒரே டைமில் இல்லை, அந்த அப்படியே கண்டினியூ ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் அம்மா சம்மதியும் தலைவர் சம்மதியும் பார்க்க வராங்கனாக்கா அது ஒரே இதுனா இந்த இடம்தான். அதனால் கட்சிக்கு இவங்களாம் இல்லை, எல்லாமே வந்து பார்க்குறவங்களாம். அது மட்டும் வசதி இல்லாமல் எல்லாரும் வசதியானவங்க சரி வசதி இல்லாமல் எல்லோரும் இங்கே வந்து அம்மா சம்மதி பாட்டு ஏதோ அவங்களுக்கு ஒரு திருப்தி. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு இரும்பு பெண்மணியாக அவங்க எல்லோரும் நினைக்கிறாங்க. வந்து பார்த்துட்டு ஃப்ளோவில் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அட் அ டைம் கூடாது, அப்படியே ஃப்ளோவில் போயிட்டே இருப்பாங்க. என்ட்ரெஸ்ட்டு போலீஸ் பாதுகாப்பில் எங்களுக்கு நல்லாவே எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் பரமே இந்த வாட்டியெலாம் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா இது பண்ணுறாங்க. இதில் வந்து டவுட் இல்லை. இடைத்தேர்தல்னால அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பல பேர் வந்து ஈரோட்டில் இருக்கிறாங்க, அதனால் வந்து இங்கே கூட்டம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அம்மா சமாதிக்க கூட்டம் வராதுன்னு சொல்கிறீங்களா, எதை சொல்ல வரீங்க? இல்லை இல்லை, இங்கே தேர்தல் இருக்கனால அங்கே பணிகள் இங்கே வருஷம் 365 நாளும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் எங்கள் அம்மா சமாதிக்கு. சரிங்களா, இந்த கூட்டம் குறையத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் எங்கள் ஐயா வர்ற அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கும், அதில் ஒரு நிலைப்பாடு இருக்காது. ஒரு நாளில் பாருங்கள், ஒரு அறிக்கை ஒன்று வரும் ஐயாது, அந்த அறிக்கைக்கு அப்புறம் இன்னும் ஆளுங்க அங்கங்கே இருக்கிற மாவட்ட 84 மாவட்ட செயலாளர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். நாங்கள் தோய்வே கிடையாது எங்களுக்குலாம். சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை எப்படி சார் பார்க்குறீங்க? தர்மத்தை தீர்ப்பை நாங்கள் தலை வணங்குறோம். அந்த தீர்ப்புலேயே சில சாராம்சம்லாம் எங்களுக்கும் இருக்குது. அதில் முழுமையாக தீர்ப்பு வராதுக்கு முன்னே எல்லாம் அவசரப்பட்டாங்க. அது எல்லாமே அந்த எடப்பாடி சைட்லெல்லாம் பட்டாசு வச்சு கொண்டாடினாங்களாம். நீங்கள் எதுக்காக பட்டாசு வச்சு கொண்டாடுறீங்க? அம்மாவை வந்து பொதுச் செயலாளர் பதவியை எடுத்துகிட்டு அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு எடப்பாடி வரத்துக்கு கொண்டாடுறீங்க. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் அம்மாலாம் முக்கியம் கிடையாது, அம்மா முக்கியம் கிடையாது, தலைவர் முக்கியம் கிடையாது. இன்றைக்கி எடப்பாடின்ற ஒரு சர்வாதிகாரம் பிடிச்ச எடப்பாடி வந்து இனி அவருக்கு இருப்பாங்க. இது வந்து நிரந்தரம் கிடையாது, இதுக்கு வந்து எல்லாமே தற்காலிகம் தான். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே என்னென்ன அதிசயம்லாம் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்கள் எல்லோரும். இந்த 3 நாள் வரக்கூடிய அறிக்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக எங்கள் கட்சிக்காக நாங்கள் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செயல்படுத்த போகிறார். ஓகே, நன்றி.